வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ட்ராக் 60-65 ஹெச்பியில் ஒரு ஃபோர் வீல் டிரைவ் வண்டி. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுசான வாழை வந்து பழிச்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி ஒசரம் இருக்குது வாழை. செவ்வாழை எது தீயெல்லாம் வைக்காமல் அப்படியே தான் ஓட்டுறாங்க. பாருங்கள் எவ்வளோ கடுசான வாழைன்னு, இருக்கிறதுலையே கடுமையான வாழை. 65 ஹெச்பியில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஹெவி பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு வண்டி தான் இது. இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன, மைலேஜ் எப்படி, என்ன கியர் ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஆர்பிஎம் ட்ராப் எப்படி, எல்லாமே ஏற்றிட்டு தெளிவாக பார்க்கலாம். ஏரியா கவரேஜ் ரேக்கரேஜ் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2000 ஆர்பிஎம்ல ரன் ஆகுது. நார்மல் 540 ஃபஸ்ட்டு 42 வச்சு அட்டாச் பண்ணிட்டு ஒரு ஆர்பிஎம் ட்ராப் இருக்குது. பெரும்பாலும் ட்ராப் இல்லை, ரிப்பர் ஃபஸ்ட்டு கியூர், ரிப்பர் ஃபஸ்ட்டு கியூரில் ரன் ஆகுது. கிட்டத்தட்ட செவ்வாழை நீர் சத்து அதிகம் இந்த வாழை. ஹைட்டு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 அடி இருக்கும், 12-5 அடி இருக்கும். இதில் உங்களுக்கு ரொட்டாவட ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளக் டைப் ஜாயிண்ட் வந்து போட்டிருக்காங்க. நல்லா செடியான வாழைங்க, செவ்வாழை பாருங்கள் எப்பத்தோடு வாழைங்க. ஃபினிஷிங்கும் அந்தளவுக்கு தெளிவாக விடுவதுங்க, இப்போ ஃபஸ்ட்டில் ரன் ஆகுது. பாருங்கள் நீங்களே எந்தளவுக்கு ஃபினிஷிங் விடுவதுங்க. நல்லா கடு முரடான வாழைங்க. ஓரக்கால் சுற்று மட்டும் பார்த்தீங்கன்னா கிரிப்பர் டாப்பியரில் ஓடிட்டு வந்துடுறாங்க. ஓரக்கால் சுற்று இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 சுற்று 4 வரும்போது சுத்தமாக வெட்டும் பற்றும். காட்டுக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். பார்த்தீங்கன்னா வாழை சரியான கட்டுச்சுங்க. இந்த மாதிரி ஃபீல்டுக்கெல்லாம் மைலேஜ் எப்படி கிடைக்கும் இந்த வண்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கியரில் இந்தளவுக்கு ரொட்டாவட்டர் ஃபுல் டெப்த்து கொடுத்து வெட்டினீங்கன்னா 7 லிட்டர் போகிறத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஓனர் தரப்புன்னு சொல்லப்பட்டது 7 லிட்டர் போகுது. உண்மையிலே மைலேஜ் லெவலில் பரவாயில்ல, சூப்பரான வண்டி. வாழை ஃபீல்டாகட்டும், 5 கலப்பை, ரிவர்சபிள், இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. ரோட் ரன்னிங்கும் பக்காவான ஸ்பீட் இருக்கிறீங்க வண்டி. அது ஒரு நாளைக்கு டெஸ்டிங் வீடியோ போடுறேன் இந்த வண்டியிலேயே. இந்த கடுசான வாழைக்கு ரிப்பர் ஃபஸ்ட்டில் இந்தளவுக்கு டெப்த்து கொடுத்து ஓட்டும்போது ஏரியா கவரேஜ் எப்படி இருக்கும், 1 ஏக்கரா ஒரு பிளைனான லேண்டாக இருக்கும்போது நெட்டாக ஓட்டினீங்கன்னா டைம் சேவ் ஆகுங்க. குறுக்கு ஓட்டினீங்கன்னா டைம் எடுக்கும். நெட்டாக ஓட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் அந்த ரேஞ்சில் சொல்லியிருக்கிறாங்க. 6-6.5-7 மணி நேரம் சொல்லியிருக்கிறாங்க. குறுக்கு ஓட்டினீங்கன்னா இன்னும் டைம் எக்ஸ்ட்ராகும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்தளவுக்கு இறக்கிட்டு ஓட்டும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2வது அளவு தேவையே கிடையாதுங்க. 2வது அளவு தேவையே இல்லை, பக்காவான ஃபினிஷிங் முடிஞ்சிருக்கு. அடுத்த வெள்ளாமல் குயிக்காக பண்ணலாங்க, ஓரளவே போதும். நாளைக்கே ஆனாலும் நீங்கள் வந்து அடுத்த வெள்ளாமைக்கு சோளம் இருக்கவே இல்லை, வேறு ஏதோ பண்ணணுனாலும் பண்ணலாம். ஏதோ சின்ன மிஸ்டேக்கில் ஏதோ 1-2 முட்டி கலையிலாங்க, அதுக்கு வாய்ப்பு. ஆனால் வந்து சுத்தமாக பார்த்தீங்கன்னா பக்காவது ஃபினிஷிங் முடிஞ்சிட்டு. இதில் 4 வீல் 2 வீல் ரெண்டுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க, ஒரே லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். ஆனால் என்ன ஒரு இதுனா இந்த மாதிரி திரும்புகிற இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 வீலாக இருந்தால் கொஞ்சம் ரொட்டாவட்டை தூக்கி தான் திரும்பணும், 5 கொத்தாக இருந்தால் கொஞ்சம் தூக்கி தான் திரும்பணும். ஆனால் 4 வீலுங்கிறங்காட்டி எதுவுமே இல்லைங்க. நீங்கள் அதுவரைக்கும் இறக்கி விட்டிங்கன்னா ஒன்ஸ் அவ்வளோதான், ரிட்டன் கார்டு ஓட்டி முடிச்சுட்டு வரும்போது தூக்குனா போதும், ஸ்டேரிங் மட்டும் திருப்பிட்டே நீங்கள் போதுங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா முதல்ல 2 வீல் டிரைவில் நார்மல் ஃபீல்டு ரொட்டாவேட்ரு, சனப்பக்காடை ஓட்டினது, வாழை ஓட்டினது, நல்ல செவ்வாழை, அது இதே அளவுக்கு முரட்டு செவ்வாழை ஓடிச்சு 2 வீல்லையும் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம். ரிவர்சபிள் ஓடிச்சு அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் போட்டிருந்தோம். எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். 4 வீலில் பார்த்தீங்கன்னா இதிலேயே ஒரு மீடியமான வாழை ஓடிச்சு, அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வீடியோ லிங்க் கொடுத்துட்றேன். 5 குத்து ஓடிச்சு, வண்டியோடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல் ரிவியூ ஒரு 15 நிமிஷம் வீடியோ போட்டிருந்தேங்க. எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். அடுத்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா ரிவர்சபிள் எம்பி ப்ளோ பர்ஃபார்மன்ஸ் இந்த 4 வீலில் பார்க்கலாம். இந்த ஹெச்பி கேட்டகரியில் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு வண்டி. இதிலே பார்த்தீங்கன்னாங்க 11 வத்து ஸ்ப்ரிங் கலப்பு பர்ஃபார்மன்ஸும் போட்டிருக்கிறோம். எல்லா லிங்க்குமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா தெளிவாக எடுத்துக்கலாம். இந்த வண்டி எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது உங்களுடைய கருத்துக்களைங்கிறது தெரியுங்க. நீங்கள் இந்த வண்டி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கஸ்டமராக இருந்தீங்கனாலும் எப்படி பர்ஃபார்மன்ஸ் மைலேஜ் என்னங்கிறத உங்கள் தரப்புலேருந்து தெரிவிங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக தெரிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.